அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எந்த வேலை வாய்ப்பை பற்றின முழு தகவலையும் பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசு தலைமை மருத்துவமனையில் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலைன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலை வாய்ப்புக்கு உங்களோட ரெஷ்யூம் இருந்தால் போதும். அது கூடவே எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணி ஜஸ்ட்டு மெயில் மூலிமா நீங்கள் அனுப்பிச்சா போதுமானது. எந்த ஒரு கொரியரோ அல்லது போஸ்ட் மூலிமா அந்த மாதிரிலாம் அனுப்பணுங்கிற தேவையே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் இமெயிலில் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணால் போதுமானதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது, ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. மேபி ஆட்கள் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டும் சேர்த்து வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, 18,000 முதல் 31,000 வரைக்கும். இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஸ்டார்டிங் சேலரி தான். இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இமெயில் மூலிமா தான் விண்ணப்பிக்கணும். அப்படி விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா, 10 ஏப்ரல் 2023 தான். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதினும் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் முழு விவரத்தையும் பார்க்கலாம். நண்பர்களே, பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இன்டர்வியூ மட்டும்தான். இந்த அப்போ இன்டர்வியூ வச்சு ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி இல்லை, ஆட்கள் அதிகமாக வந்துட்டாங்க அப்படின்னா ரெண்டு விதமாக வைப்பாங்க. ரிட்டன் டெஸ்ட்டும் வைப்பாங்க, இன்டர்வியூ வைப்பாங்க. ரெண்டுமே வச்சு ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. மேபி ஆட்கள் அதிகமாக வந்தால் ரெண்டெண்ணம் நடக்கும். அப்படி இல்லைன்னா இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி வச்சு அனுப்பின எல்லா டாக்குமெண்ட்ஸும் உண்மைதானா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. எல்லாமே ஓகேனா உங்களுக்கான வேலை வாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ், ஏதாவது தேர்வு கட்டணம் இல்லாமல் ஏதாவது கட்டணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு தேர்வு கட்டணமும் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த அளவுக்கு நீங்கள் கட்டணங்கிறது தேவை கிடையாது. ஸோ எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஜஸ்ட் இன்டர்வியூ மூலிமா ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஸோ யாரும் இந்த வேலைவாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. என்னென்ன வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர். இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 31,000 ரூபாய். இரண்டாவது ஜூனியர் நர்ஸ். இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18,000 ரூபாய். இதுதான் இந்த வேலைவாய்ப்புகளுக்கான ஸ்டார்டிங் சேலரி. இதுதான், இதுதான் ஃபைனல் சேலரி கிடையாது. இப்போ நீங்கள் இன்டர்வியூலாம் செலக்ட் ஆகி போய் உங்களுக்கான ஃபஸ்ட்டு மந்த் சேலரி இது தான். இன்வெஸ்டிகேட்னா 31,000 ரூபா உங்களுக்கான ஆரம்ப சம்பளமும், ஜூனியர் நர்ஸ்னா 18,000 ரூபா உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைனாலும் சோசியல் ஒர்க் படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேஷன், நீங்கள் சோசியல் ஒர்க் படிச்சிருந்தாலும் சரி, பப்ளிக் ஹெல்த்னு படிச்சிருந்தாலும் சரி, நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு அதாவது ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது வேலைவாய்ப்பு ஜூனியர் நர்ஸ். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th சயின்ஸ் குரூப்பில் படிச்சுட்டு ஏஎன்எம் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். கவர்மெண்ட் இதில் ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் நீங்கள் கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஏஎன்எம் படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலான்னு அறிவிச்சிருக்காங்க. நண்பரே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக படிங்க. கீழே எண்டுக்கு போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருப்போம். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை கிளியராக படிச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை A to Z எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபஸ்ட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். மேலே டாப்பில் நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்துனே உங்களுடைய பெயர் பிளாக் லெட்டர்ஸில் கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணணும், ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணிடாதீங்க. இரண்டாவது உங்களுடைய அப்பா பேர் அப்படி இல்லைன்னா கணவர் பேர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மூணாவது டேட் ஆஃப் பர்த், நீங்கள் பிறந்த தேதி என்ன, date/month/yearனு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நாலாவது உங்களோட வயது. ஐந்தாவது உங்களுடைய பாலினம், ஆண் பெண் மற்றும் திருநங்கைகளும் சரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆறாவது உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா டிவோர்ஸா விடோவா எதுன்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஏழாவது உங்களுடைய நேஷ்னாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், போஸ்ட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடுங்கிற எல்லா டீட்டெயிலும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர், 1க்கும் மேற்பட்ட மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குன்னா கட்டாயம் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இமெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, 10th 12th டிகிரி டிப்ளமோ ஆர் பிஜி டிப்ளமோ இல்லை அதர்ஸ் வேறு ஏதாவது படிச்சிருந்தாலும் சரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன சப்ஜெக்டில் படிச்சிங்க, எந்த மாதம் எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க, எந்த ஸ்கூல் இல்லை காலேஜில் படிச்சிங்க, எந்த போர்டு ஆர் யூனிவர்சிட்டியில் படிச்சிக்கிறீங்க, முழு டீட்டெயில்ஸும் இந்த இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. எங்கே வேலை செஞ்சிங்க, அவங்களுடைய உங்கள் போஸ்டிங் நேம் என்ன, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சிங்க, எத்தனை வருஷம் எத்தனை மாதம் அங்கே வேலை செஞ்சிங்க, ரெகுலராக டெம்பரவரியாக இல்லை கான்ட்ராக்டில் வேலை செஞ்சிங்களாங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்களுக்கான லாங்குவேஜ், என்னென்ன லாங்குவேஜெல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய மதர் டங் என்ன, அதுக்கு அடுத்தது நீங்கள் என்னென்னலாம் ரீட் அண்ட் ரைட், உங்களால் பேசவும் தெரியும் அதே மாதிரி எழுதவும் தெரியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலராக அதுக்கான டீட்டெயில்ஸ் இல்லை உங்கள் இதுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே நீங்கள் என்னென்ன ப்ரூஃப் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லா இதுவுமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபைலாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அது இல்லாமல் ஆதார் கார்டு, ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷன் ப்ரூஃப், ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது வைங்க. இல்லைன்னா இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த கம்பெனியில் ஒரு என்ஓசி வாங்கணும். ஒர்க் பண்ணலைன்னா பிரச்சனை இல்லை, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க கரண்ட்டாக அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒரு என்ஓசி வாங்கி அதையும் கூட வச்சுக்கோங்க. மொத்தமாக எல்லா டாக்குமெண்ட்டையும் சிங்கிள் பிடிஎஃபாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை தான் நீங்கள் அனுப்பணும். கீழே டிக்ளரேஷனில் இந்த இடத்துல ஐக்கு அடுத்து உங்களுடைய நேம் போட்டுக்கோங்க. பிளேஸ் மற்றும் டேட், இடம் மற்றும் நாள் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அனுப்புங்க, போடாமல் அனுப்பிச்சிடாதீங்க இந்த இடத்துல. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வாங்க இதை எப்படி அனுப்பலாங்கிறத டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை பார்த்திங்கன்னா சிங்கிள் பிடிஎஃப் ஃபைலாக மட்டும்தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாமல் அதில் நீங்கள் அனுப்புகிறப்போ உங்களுடைய ஃபைல் நேம் அண்ட் சப்ஜெக்ட் அஸ்ன்னு கொடுத்து 2023 நேம் ஆஃப் த போஸ்ட், நீங்கள் 2 போஸ்ட்டில் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கு அடுத்தது உங்களுடைய நேம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மென்ஷன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக மொத்த ஃபைலையும் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி எந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICMR GERIATRICMED2023@gmail.com இந்த இமெயில் ஐடிக்கு 10/4/2023 இதுதான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் இமெயில் மூலிமா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். தபால் மூலிமாவோ கொரியர் மூலிமாவோ அப்படியெல்லாம் எதுவுமே விண்ணப்பிக்க முடியாது. இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் ஜஸ்ட் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் இமெயிலில் அனுப்பிச்சா போதுமானது. அவ்வளோதான் மக்களே. இதுக்கான முழு விவரம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் இருக்குது. உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேற ஒரு வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.